இந்த ஆண்டிலே இந்த ராதாரவி ஒரு 10 படத்தை பெரிய படங்களில் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாருக்குமே நல்ல பேர். அதற்கு மூல காரணமாக இருந்த இந்த இன்டர்நெட் பீப்புள் அத்தனை பேருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இங்கே மேடையில் உட்காந்துருக்கிற இந்த இங்கிலீஷ் படம் க்ரூ அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம அற்புதமான ஒரு இயக்குனர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் ஒரு 5 படம் தானே எடுத்திருக்கேன். போதும், அந்த 5 போதும், இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த படத்தை பற்றி. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயக்குனர், குரல் வளத்தின் சொந்தக்காரர் என்னுடைய அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்கள். அதே மாதிரி என்னுடைய அன்பு சகோதரர் அற்புதமான ஒரு இயக்குனர் பேரரசு அவர்களாகட்டும். மேலும் ஏன்னா அவனை பற்றி சொல்லணும், அவர் இதை தப்பு எடுத்துக்க போகிறவர் நம்ம பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன். அப்புறம் நட்டி என்கிற நடராஜன் சொல்கிறாங்க, எக்ஸலண்ட் ஆக்டர். ஏன்னா அவனை வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்காருன்னு நான் பாராட்ட மாட்டேன். எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். என்ன அவர்னா அடுத்த படத்தில் போடாமல் இருப்பார், பரவாயில்ல இருக்கட்டும். எதுக்குன்னா நான் பார்த்தேன், கூட நடித்தேன். பட் மிளகாயின்ற ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ நான் சொன்னேன், யாரா நான் அமிதாப் பச்சன் மாதிரி வளர்ந்து கிடக்குறான் ஒரு ஆள், அற்புதமாக ஆக்ட் பண்ணுறானப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, அது வந்து ஒரு பெரிய கேமராமேன், ஆடாப்பா இன்னொரு தொழிலில் வச்சுக்கிட்டு நம்ம தொழிலையும் வந்துட்டாங்க அந்த ஆள், அப்படிலாம் கிண்டல் பண்ணேன் நான். ஆனால் மிக அற்புதமான ஒரு நடிகை. எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து கேமராமேன்றதுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகன். இப்போ நான் நடிச்சிருக்கோம் படம் என்ன, என்னை விட்டு போக எங்கிட்ட மோதா அதேவா அதே. அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரர் அத்தனை நேரங்களிலுமே எனக்கு உறுதுணையாக இருந்த சிசர் மனோகர் ஆகட்டும், அல்லது நம்ம அவரை தான் உங்களுக்கு தான் லொல்லு சபா மனோகரை தெரியும் உங்களுக்கு. அவர் குரல்லே பேச்சிலே ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடியவர். மேலும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் இயக்குனர் நாகா வெங்கடேஷ் வந்திருந்தான், எங்கே போயிட்டான்னு தெரில. இருந்தாலும் அவருக்கும் எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய ஏஆர்ஓ இருக்கார், ஏன்னா என் சீனியர் என்னை விட, அதுக்காக சொல்கிறேன். அவருக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸாக இருக்காங்க அவங்க எங்கள் ஊருக்காரங்க, அதனால் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி. ஏன்னா எப்பவுமே இந்த சக்ஸஸ் ஆகிற படத்துலலாம் இந்த அம்மா வந்து என்னோடய பேட்டி எடுத்தாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுத்து. இப்போ வந்து பேசியிருக்காங்க, அவர்களோட இங்கிலீஷ் படமும் சக்ஸஸ் ஆகிட்டு. அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஹீரோ இசையமைப்பாளர்னு கூப்பிட்டாங்க. பட் நான் கேட்டேன், அவனே கேட்டேன் பாரு, ரிகோ கேட்டேன்னு நினைக்கிறேன். இந்த அவன் அவன் சொல்கிறேன்னு தவிர எடுத்துக்காத, நான் ரொம்ப சீனியர்ன்றதுக்கெல்லாம் நான் பேச மாட்டேன். ரொம்ப பக்தியாக கோயிலுக்கு போகிறோம், இந்த காவடி எடுத்துக்கிட்டு முருகன் கோயிலுக்கு போகும்போது என் பொண்ணுக்கு நல்ல கல்யாணம் வேணும்னு தான் வேண்டிக்கிட்டு போகிறான். அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது பொண்டாடிகாரி சொல்கிறா, எங்கள் பொண்ணு ஒன்றத்தினோட ஓடிப்பிட்டாங்கன்னு. ஓடி போயிட்டானுன்னு இவன் எங்கேயும் பார்க்க மாட்டான், நேரம் பழனியை தான் திரும்புவான். அண்டா முருகா டேய் அப்படின்னு திட்டான், உனக்காக இவ்வளோ தூரம் காப்பி தூக்கிட்டு வந்தேடா பொண்ணு ஓடி போச்சான். அந்த டேய் முருகன் சொல்கிறான் பாருங்க, அந்த பக்தியில் சொல்கிறானே ஒழிய கோபத்தில் அல்ல. அது மாதிரி நீ மீசிட்டு இருக்கு நினச்சிக்கணும், நான் உன்னை டேய் இப்போ ஃப்ரெண்ட்ஸை படுத்துக்கிட்ட. அதனால் உங்கள் மேலெல்லாம் இருக்கிற ஒரு ஆசைனால் சொல்கிறேன், நான் வீட்டுக்கு வரும்போதே கேட்டேன், நான் தாங்க மியூசிக் டைரக்டர்னு சொன்னேன். அந்த தாடி கடியே பார்த்தா தெரியுது இவன் தான் மியூசிக் டைரக்டர்னு. இந்த படத்துலேயே நான் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டது என்னென்னா, டான்ஸ் மாஸ்டர் பார்க்கும்போது ஃபைட்டர்னு நினச்சேன், ஃபைட் மாஸ்டர் பார்க்கும்போது டான்ஸர்னு மாதிரி இருந்தது. அவர் ஒழுங்காக படிக்கட்டு ஏறி வர்றாரு ஃபைட் மாஸ்டர், இந்த டான்ஸ் மாஸ்டர் இதுலேயே வந்து குசிடுறான், படிக்கட்டு வழியாக வர மாட்டேன். அதனால் அப்போயே நான் பார்க்கும்போது இப்படி ஒரு பாரதலான ஒரு குரூப்பு, அதில் இவன் இந்த தாடி வச்சுட்டு என் வீட்டுக்கு வந்திருந்தாப்புல. ஆனால் நான் தானே இசையமைப்பாளர், நான் கூட பேசிக்கிட்டு இருந்தோம் படம் ஒன்று பண்ணலான்னா எப்படிங்கன்னு, புது இசையமைப்பாளரை போடுங்கன்னு, ஏன்னா அவங்ககிட்ட தான் இசை இருக்குதுன்னு. என்னங்க இது பழைய ஆளுங்கெல்லாம் எப்படிங்கன்னு, அதெல்லாம் பழசெல்லாம் வந்து எல்லாம் திருடி எடுத்து போடுறாங்க தொல்லை, அதெல்லாம் வேணாம் வேணாங்க. அப்புறமா வந்து இது எதாவது சொன்னோன்னா அதை போட்டுருவாங்க, ராதாரவி கண்டம்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ்னு ஒரு டைட்டில் போட்டுருவாங்க. அதை காசு கொடுத்து இவனை வாங்குகிறான் படிக்கிறான் பிள்ளை இருக்குது, அதை படித்து விட்டு அதில் இவங்க லாபத்தை சம்பரிச்சு போயிடுவாங்க. அதனால் நான் அதை சொல்ல வரல, பெரிய ஆளுங்களாகிட்டால் பெருசாக செலவு பண்ணால் தான் பெரிய ஆளாக முடியும். இப்போ இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் டன் அ வெரி குட் ஜாப், நான் சொன்னேன் டேய் நான் புது டைரக்டர் மியூசிக் டைரக்டர்டா யூஸ் பண்ண போகிறேன், ஏதாவது கூடுற படம் போட்டு கேட்டுக்கிறேன்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. என்ன பெரிய
இசை மேதைன்னு நினச்சிக்கிட்டல கொடுக்குற என்ன டிஸ்கன் எனக்கு ஒரு ஒன்றும் தெரியாது. அந்த அந்த ப்ரொடியூசருக்கு தெரியும் கொஞ்சம் இசையெல்லாம், அதனால் அவருக்கு போட்டு காமிச்சு இவன் மாதிரி ஆளுகளை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பாருங்க. நாங்கள்னா அற்புதமாக பண்ணியிருக்கான். என்னென்னா அவனே பாட்டு வேறு எழுதியிருக்கான். அதில் நான் இந்த பாட்டு எழுதுனவங்களாம் சின்ன வயசு பசங்க தான். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இங்கிலீஷ் பாட்டு, இந்த ரேப் பாட்டுக்கு ஒன்று எழுதிருக்கீங்க, எப்படா எழுதுறீங்க அந்த பாட்டுக்கெல்லாம்? அது வார்த்தையும் புரியல, ஒரு எழுவு புரியல, ஏ இது ஒன்று பேசி. அதை விட எனக்கு பெரிய கொடுமை என்னென்னா, அதுக்கு லிப்பு மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என் மாப்பிள்ள இப்போ ராம்கீலம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நம்மளால் நடிக்கவே முடியாது போல இருக்கு. இப்போ தான் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து சுதா அவங்க கேட்டாங்க, எப்படிங்க நீங்கள் அக்காமடேட் பண்ணிக்கிறீங்கன்னு. அவங்களுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்ன சொல்கிறேன்னா, முதல்லையும் சொல்லிவிடுவேன், படிக்கட்டில் ஓட முடியாது, படிக்கட்டிலேருந்து இறங்க முடியாது, மிந்தி மாதிரி சண்டை போட முடியாது, இந்த ரேப் பாட்டுகள்லாம் பாட முடியாதுங்க, வாயை அசைக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் கண்டிஷன் போடுவேன், அப்போ தான் நான் சக்ஸஸ் ஆகிட்டே வரேன். ஏன்னா இதில் இந்த மாப்பிள்ள ராம்கீலம் பாடுறாங்க, நான் ராம்கீ பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய அப்படியே சந்தோஷம் தான் இருந்தது. சே, ஏன்னா இந்த வெள்ளை முடி வச்சு இளமையாக இருக்கிற ஒரு ஆள் தான், நான் ரொம்ப ரசிக்கிறது வந்து ரஜினி சாரை தான் ரொம்ப. இப்போ வந்த வெள்ளத்தாடியில் பொதுவாக வாழ்க்கையில் நான் பார்க்கும் போதெல்லாம் வர அந்த வழக்கு தொழிலோடு வருவார், அவர் ஒரு பெரிய இமேஜ், சூப்பர் ஸ்டார்ன்ற இமேஜே இருக்காது. வழக்கு தொழிலோடு வருவார், சாதாரணமாக இருப்பார், என்ன அழகாக இருப்பான் மனுஷன், எளமையாக இருப்பார். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரசித்தது இந்த வெள்ளத்தாடி, இந்த என்னது சால்ட் அண்ட் பெப்பர் ஏதோ ஒரு பேரை சொல்கிறாங்க, அது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த முடியோடு இருக்குது அழகாக பார்த்து இளமையாக பார்த்தது அஜித்து தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படா அவங்களாம் வெள்ளத்தாடியோடு எல்லாம் அழகாக இருக்காங்க. சரி என்ன சொல்லிட்டு நான் வெள்ளை முடியோடு சுற்றினேன் கொஞ்ச நேரம். அப்போ என்ன பார்த்துல என்னண்ணே வயசாகிடுச்சாண்ணே கேட்டான். ஓகே, அவங்களாம் வச்சா சின்ன பசங்க, அது மட்டும் எங்களை வச்சா மட்டும் வயசானோன்னு அதுலேயும் அடிப்படுது பாரு, முடி மசுடு வச்சா கூட அடிப்படுத்துறான்னா இப்போ எவ்வளோ கெட்ட நேரம் நமக்கு அப்படின்னு நினச்சி. இப்போ பார்த்தா மாப்பிள்ள ராம்கி வந்து இந்த வெள்ளத்தாடி, இப்போ மூணாவது ஆள் நான் பார்த்துருக்கேன் இந்த வெள்ளத்தாடி வச்சு இளமையாக இருக்கிற ஒரே ஆள். ஆனால் நான் நிறைய சொல்ல போகிறேன், இப்போ தான் நீ உஷாராக இருக்கணுமா? ஏன்னா இப்போ அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இளமை ரெண்டுமே இருக்குது இப்போ இந்த வெள்ளத்தாடியோட. அதுக்காக சொல்கிறேன், என்ன இப்போ என்ன பார்த்துட்டு ஒரு யாரோ ஒருத்தங்க விரும்பினா கூட வயசானவர், ஏன்னா நம்மக்கிட்ட வந்து செய்குழி கிடையாது சேதாரம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு விரும்புவாங்கள்ல, அந்த விருப்பம்லாம் இப்போ முடியாது. ஆக இது ஒரு நல்ல குரூப் தான். அப்போ கூட மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, நான் இன்னைக்கு இங்கிலீஷ் படம்னு ஒன்று போகிறேன், மாஸ்டர் ஆஃப் செரிமனைஸ், அதுக்கு பேசும்போது இன்னும் எல்லோரும் இன்னும் இங்கிலீஷ் படத்துக்கு நீயே போகிறேங்கண்ணே. ஒன்றே ஒன்று சொல்கிறேங்கண்ணே, தப்பாக எடுத்துக்காத, இங்கிலீஷில் தமிழ் வார்த்தை இப்போ எல்லாருக்கும் புரியுது. இங்கிலீஷ் படம்னா படம் டைட்டில் ஆனான் கேட்குறான், அவ்வளோ அறிவு வந்துருச்சு. இப்போ நீ தேங்க்யூன்னு சொல்லிப்பார், இன்னும்மா இங்கிலீஷில் சொல்கிறான் அவனை கேட்குறான், அதெல்லாம் இங்கிலீஷ் ஆகிடுச்சு. ஹலோன்னு சொல்லிப்பார், அது இங்கிலீஷ் ஆகிடுச்சு. தமிழ் தமிழ்னு பேசக்கூடிய தலைவர்கள் கூட ஃபோன் எடுத்தோன்னே ஹலோ நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அது அந்த ஃபோனை கண்டுபிடிச்சி உன் பொண்டாட்டி பேருன்னு கூட தெரியாது, அந்த மாதிரி பேர் தான் ஹலோ. எதுக்காக சொல்கிறேன்னா, இது இங்கிலீஷ் படம்ன்றது அந்த இந்த படம் மாதிரி செஞ்சுருக்காங்களான்றதெல்லாம் கிடையாது. இங்கிலீஷ்லேயும் நிறைய ஏமாத்துறான். ஒரு பெரிய நடிகை அவங்க மேடையில் பேசும்போது சொன்னாங்க, நம்ம தமிழ் படத்தில் தான் ஹீரோ ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சுட்டுக்கிட்டே இருப்பான் வில்லன், படவே படாது மேலே, இங்கே எங்கே அங்கங்கெல்லாம் போடுங்கன்னு ஒரு கை தட்டுவாங்க. நாங்கள் நான் எனக்கு பிடிக்கல, ஏன்னா எனக்கு வந்து தமிழ் தமிழ் படம் இதுதான் நமக்கு சோறு போடுற இடம், இதை வந்து கேவலமாக சொல்லுதுன்னு அப்போவே எனக்கு ஏறி போச்சு. எனக்கு இதுக்கு பதில் சொல்லாமல் விடுறதில்லடான்னு, இதனால் என்ன ஒரு அஞ்சு படம் கெடும் அவ்வளோதானே, தப்பில்லை போ. ஏன்னா அஞ்சாவது படத்துக்கு மேலே அது கிடையாது, அது ஒரு ரவுண்டு தானேப்பா. அதனால் அப்படி வச்சுக்கிட்டு நான் மயக்க பிடிக்கும் சொன்னேன், நீ நிறைய படம் பார்க்கலம்மா, நீ போய் பாரு எத்தனை படம் உனக்கு சொல்லணும் உதாரணம், எத்தனை இங்கிலீஷ் படத்தில் சொல்கிறான் 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 சுட்டுக்கிட்டே இருக்கான் என்னண்ணே, சும்மா இப்படி ரெண்டு துப்பாக்கி வச்சுட்டு பறந்துக்கிட்டே சொல்கிறாங்க அவங்க, டப் டப் டப்னு சேர்த்து அவங்களாம் ஆஸ்கர் கிடைக்குதா? கிடைக்காது. ஏன்னா அவன் கேட்பான், வாட் இஸ் த மசில் வெலாசிட்டி ஆஃப் த பிஸ்டல், வாட் இஸ் த மசில் வெலாசிட்டி ஆஃப் த ரிவால்வர்னு கேட்பான், இதனுடைய பவர் என்ன.
அங்கே போய் அடிக்குதேன்னு அதான் கேட்போம் அங்கேயும். அதனால் தமிழ் படம் மட்டும் இல்லாமல் எல்லாம் இங்கிலீஷ் படமும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னால் இப்போ நல்ல வேலை ஒரு இங்கிலீஷ் படம்னு நம்ம தமிழில் வருது. எனக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படத்தை பார்த்தேன், பேயெல்லாம் காமிச்சாங்க. இப்போ தான் பேய் தான் அடிக்கடி வந்துருச்சு. பசங்க சின்ன பசங்கள்லாம் தமாஷாக பார்க்குறாங்க. நான்லாம் முந்தி வந்து எக்ஸாசிஸ் பார்க்கும்போது சீட்டுக்கு நடுவில் கேலக்ஸி தியேட்டரில் பெங்களூரில் பார்க்கும்போது சீட்டுக்கு நடுவில் இப்படியே வச்சு பார்த்தேன், அவ்வளோ பயம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. பேயின்னு சின்ன பிள்ளைங்களாம், ஹே பேய் பேய் இது பேய் இது பல்லு விடுது, ஏய் பல்லுவர் பல்லுவர் இருந்துக்கிறான். இப்போ யாரும் பயப்படுறதே இல்லை, அந்த அளவுக்கு கொண்டாந்தாச்சு பேயை. அப்படி நடுத்தருவுக்கு கொண்டாந்துட்டோம். சினிமா நம்ம விட மாட்டோமே, ஒரு ஆள் அதில் சக்ஸஸ் ஆகிட்டா மௌனே அதே தான் வரிசையாக படம், பேய் படம் தான். அதனால் இப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் படத்தில் எனக்கு வந்து இந்த கேமராமேன் தனியாக ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கடலை எவ்வளோ அழகாக எடுக்க முடியுன்றதை நான் பார்த்தேன். எக்ஸலண்ட்டாக எடுத்திருக்காரு. ரொம்ப ஒரு இந்த ஒரு பாட்டில் பார்த்தேன் அதில் எது, ஏன்னா இப்போ எதுவுமே அதுவும் தெரியல நமக்கு. எனக்கு நடிப்பை தவிர வேறு டெக்னிக்கே தெரியாது. கேமரா முன்னாடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஒன்று பண்ணிவிடுவேன். நல்லா ஆக்ட் பண்ணுறேன், தப்பாக ஆக்ட் பண்ணுறேன், அது வேறு பண்ணிவிடுவேன். ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல. சிஜின்னு ஏதோ சொல்கிறாங்க, அதுவா இல்லை ஒரிஜினலா ஒன்றுமே புரியல. அப்படி இருக்குது இப்போ அப்படி இருக்குல்ல. இப்போ கூட நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், பெருசாக ஓடிட்டுருக்கு, நல்லா ஓடிட்டுருக்கு, இல்லை இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த படத்தில் கூட அவர் எப்பயுமே அந்த டைரக்டருக்குன்னு ஒரு அவருடைய பேர் கொண்டு நீர்வீழ்ச்சின்னு நினைக்கிறேன். அது வச்சுருக்காரு, அதை போட்டுருவார். அதை அந்த நீர்வீழ்ச்சி இல்லாத படமே இல்லை, அது மாதிரி போடுறாரு. அவர் சிஜியில் எக்ஸலண்ட் தாட்டு, பெரிய தாட் அதெல்லாம். அந்த மாதிரி இதில் எது வருது சிஜி எது வருதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு எடுத்திருக்கார் கேமராமேன்னா என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுதல்கள் அவருக்கு. அதே மாதிரி இசையமைப்பாளர் பற்றி தான் சொன்னேன். டைரக்டர்கிட்ட பற்றி நான் சொல்கிறது என்னென்னா, நான் இருந்தால் வீட்டில் பார்க்கும்போதே சந்தேகப்பட்டேன், இந்த ஆள் நடிச்சிருப்பானோ, நடிகமாக இருக்கானே இந்த ஆள், ஹீரோ மாதிரி இருக்கானேன்னு பார்த்து ஆடுறான். இந்த படத்தில் டான்ஸ் ஆடுறார் குமார். ஐயோ இது ரொம்ப டேஞ்சராக ஆச்சு, ஏன்னா அடுத்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோ தான். ஆனால் நல்லா இருக்கார் ஆள் பாருங்கள், அமைதியாக இங்கெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தார். ரொம்ப குவைட்டாக இருக்கார், ரொம்ப ஆள் பெரிய உயரமாக ஜெய் ஜாண்டிக்கெல்லாம் இல்லை. ஆனால் ஹீரோ பண்ணி ஒன் ஆஃப் த ஹீரோஸில் த்ரீ ஹீரோஸில் ஒருத்தரா நீங்கள் அப்படி இல்லையா, சும்மா பயப்படுறாரு சொல்கிறதுக்கு அப்படி தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டைரக்ஷன் பண்ணும்போது பல டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் ஆக்ட் பண்ணுற படத்தை டைரக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா என்கிட்ட டைரக்டர் சொன்னாங்க, எந்த ஹீரோ சார் ஒத்துக்கிறாரு, நான் சொன்ன கதையை நிறைய ஹீரோஸ் ஏற்றுக்கல சார், உங்கள் கதை நல்லா இருக்காதியா, அதனால ஒரு வேளை ஏற்றுக்கல. ஏ அதை நானே எடுத்து ஹிட் பண்ணி காமிச்சேன், நல்லா இல்லாத கதையில் நல்லா இல்லாதவன் நடித்தா தானே ஏன் ஓடுவான், ஏன்னா அது அல்ஜிபிராது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் எப்பயுமே. அதனால் நான் சொன்னேன், இப்படி தமாஷெல்லாம் சொல்லி அவர் ஆசுவாசப்படுத்திட்டு சொன்னேன், டைரக்டர் ஏன் நடிக்கக்கூடாதுன்னா பொறாமன்னத்துக்காக சொல்ல, நீங்கள் டைரக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த கதையில் உங்களே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, கதையை விட்டுருவீங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் அப்படி விட்டாங்க. ஆனால் இப்போ நான் 30 வருஷமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், டைரக்டர் ஆகணும் டைரக்டர் ஆகணும் டைரக்டர் ஆகணும், ஆக மாட்டேறேன். பயம் இருந்துக்கிட்டே இருந்தது அப்போல்லாம், ஏன்னா ஒரு வேளை ஏதாவது கொலை பண்ணிவிடுவோமோ, ஏன்னா யாராவது சரியாக நடிக்கலன்னா கோவம் வரும் எனக்கு. அதனால் அப்போ ரொம்ப கோவம் காரேன், இப்போ கொஞ்சம் அப்படியே சாந்தமாயிட்டேன். இப்போ வந்து கோவம்னா ஒரு மணி நேரம் இருக்குது கோவம், அப்புறம் நின்று போயிடுது, அது மாதிரி ஆகிட்டேன். அதனால் இப்போ டைரக்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அந்த படத்தில் என் கேரக்டர் பெரிய கேரக்டர், ஏன்னா வில்லன் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு, அலையீரம் கெடுக்க கூட மாட்டுறாங்க யாரும், அப்பா அண்ணன் நல்லவருங்க வல்லவருங்க, சோகமாகவே இருக்கணும், வெள்ளை மீசை வெள்ளை தாடி, என்னங்கடா நம்மளை போய் இப்படி ஆக்கிட்டானுங்க கடைசியில். இப்போ அண்ணன் ஒரு பரம்பரும் நடிகர் இருந்தார், ரொம்ப பிரமாதமானவர், அண்ணன் ஐயா வி நாகையா அவர்கள், அவர் மாதிரி ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டான்ட்டான் கேட்பேன். அதுக்கெல்லாம் ஒரு இளைஞர் அணி வேணும்னா என்ன கூப்பிட்டாங்க எப்படி இருக்கப்பேன். ஆனால் இருந்தாலும் என்ன செஞ்சிடறாங்கன்னா கொஞ்சம் கோபமாக திட்டுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் நான் எதுக்காக சொல்லவில்லை, இந்த குரூப்பை நான் சொல்கிறேன், தயவுசெய்து சின்ன படமாகவே எடுக்க கற்றுக்குங்க. சின்ன படம் எடுத்து ரிலீஸ் ஆகி ஓடினா தான் அடுத்த ப்ரொடியூசருங்களுக்கெல்லாம் தைரியம் வரும் இன்னொரு சின்ன படம் எடுக்க. பெரிய படம் தான் எப்படியும் ஓடிடுமே, நஷ்டம்னு ஆனால் கூட சொல்ல மாட்டாங்களே வெளியே, 2 வாரத்தில் 500 கோடி லாபம்னு சொல்லுவாங்க. எவன் எண்ணி பார்க்க முடியும் 500 கோடியை ஒரே நாளில், எண்ணவே முடியாது. இல்லை இல்லை பொய் சொல்ல, இன்கம் டேக்ஸில் ரைடு பண்ணாங்க ஒருத்தன் வீட்டுக்குள்ளே, 500 கோடி ரைடு பண்ணாங்க. அது எல்லாம் வாட்ஸ்அப்லாம் அனுப்பிச்சாங்க ஃபோட்டோலாம், 500 கோடி. அது எண்ணுறதுக்கு எவ்வளோ நாள்னா 18 நாள் ஆயிருக்கு. எப்படியா 2 வாரத்தில் சொன்னாங்க,
பதினெட்டு நாள் ஆயிருக்கு 500 கோடியை எண்றதுக்கு. அதுக்காக சொல்கிறேன், அதெல்லாம் சொல்லுவாங்க பெரிய படம்னா பெரிய படம் தானே, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் பெரிய படம் நல்லா ஓடினா எல்லாருமே பெரிய படம் எடுக்க முடியாது, எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ டேட்டுக்கு கதை கேட்கணும், டைரக்ட் பண்ணணும், அவர் ஹீரோ கதை கேட்கணும், பிடிக்கணும், அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் பிடிக்கணும், அதெல்லாம் பெரும் பிரச்சனை இருக்குது அதில். ஆனால் சின்ன படம் மட்டும் ஓடிச்சுன்னா நிறைய பேர் ஓ இது மாதிரி எடுத்தா என்ன வரும் ஆசை வரும். அதனால் சொல்கிறேன், இந்த தேட்டரில் பல தடவை பேசியிருக்கேன், இது மாதிரி தான் நல்லா கை தட்டுவாங்க, ஆனால் ஜனங்கள் விட்டுருவாங்க. போய் பாரு, கை தட்டின 10 பேரில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், போய் சீடியை பார்க்காம இருக்கவே மாட்டான். அந்த ரிலீஸ் ஆகிற அன்றைக்கே சீடியை போட்டு பார்த்துடணும், பாடா ஒரு குடும்பம் அழிஞ்சதுராய் சாமி. ஏன் நான் சொல்கிறேன், தயவு செய்ய சொல்கிறேன், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயுமே மவுத்தில் சொல்லுங்கள், சும்மா இந்த மவுத் டாக்கில் வரணும், எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள், தேட்டரில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க சாமி, கொஞ்சம் இந்த தேட்டருக்கு போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் அந்த மதிப்போடையே வாழ முடியும் கடைசி வரைக்கும். வேறு என்ன இருக்குது நமக்கு, வேறு ஒன்றும் சொத்தே கிடையாது. நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்க, கை தட்டிங்க, ரசி, இப்போ ஒன்றும் இல்லை, தொடரியில் சொல்கிறாங்க, தினத்தந்தியில் எழுதியிருக்காங்க, ராதா ரவி இந்த ஆண்டு அவார்டு வாங்குகிற வேஷம் பண்ணியிருக்காருன்னு. எனக்கு ஒரு ஒரு அது படித்ததுலேருந்து சொல்கிறேன், எனக்கு அப்படியே ஒன்றுமே புரியல, பரவாயில்லையே இப்போயாவது நம்ம நாட்டில் சொல்கிறான் நமக்கு அவார்டு வரும்னு, அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள் ஒரு நடிகை எனக்கு. அதனால் சொல்கிறேன், இப்போ மாப்பிள்ளை நடிச்சிருக்காப்புல ராம்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு, அது ஓடிச்சுன்னா இல்லை. அப்புறம் ராம்கி தான் எல்லா படத்துலையும் இந்த மாதிரி கேரக்டர், வேறு ஆளே கிடையாது இந்த இளமைக்கு இந்த வேகத்துக்கு ஆள் கிடையாது இப்போ. ஏன்னா எக்ஸலண்ட் ஃபைட்டரு, எக்ஸலண்ட் டான்ஸர், எனக்கு தெரியும் அவரோட நான் அப்போயிருந்தே நடிச்சிருக்கேன். ஏன்னா நான் இளமையாக இருக்கிற போது வில்லனாக பண்ணேன், அப்புறம் அப்பையும் அவர் இளமையோட தான் இருந்தார், ஹீரோ பண்ணார், இப்பயும் அவர் அப்படி தான் இருக்கார், நான் மட்டும்தான் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்குலாம் நான் வந்து நம்ம ஹீரோ இல்லையே, நான் கரெக்டாக 64 வயசு கேட்க வெட்டுவேன், ஹீரோ மட்டும் போயிட்டே இருப்பாங்க, ரிவர்ஸில் போட்டுருவாங்க ஒரு கேரு, 34, 33, 32, 33 பயந்துருவேன் நான். ஒரு சில ஹீரோக்கிட்ட சொல்லியிருக்கேன் மாப்பிள்ள, டே ரொம்ப அப்படி குறைச்சி 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 உங்கள் அம்மா கருவுலேயே போயிட போகிறடா ஜாக்கிரதைன்னு சொல்லியிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன் நான். அதனால் நல்ல இளமையோடு இருக்கணும், நல்லா இருக்கணும். தம்பி குமார் அவர்கள் இன்னும் இது மாதிரி நிறைய நல்ல நல்ல கருவோட படங்களை எடுக்க வேண்டும். இது மாதிரி சிம்பிளாக எடுத்தால் போதும், இதெல்லாம் ஓடிடும், எப்படியும் ஓடிடும், 3 வாரம் ஓடினா போதுமையா, 3 நாள் ஓடினா போதும். இப்போலாம் சின்ன படமாக எடுத்தீங்கன்னா 3 நாள் ஓடினால் ஒரு நேரோ லாபத்தில் தப்பிச்சுக்கலாம், பெரிய படமாகனா இதுனா ஒரு 3 நைட்டு தான் தூக்கம் வராது, ஃபுல்லாச்சா க்ரௌடு வந்துதா க்ரௌடு வந்துதான்னு. பெரிய படம் எடுத்தால் 60 நாளைக்கு தூங்க முடியாது, பரவாயில்லையா, ஏதோ ஒன்று முடிவு எடுத்துக்க, தூங்கணுன்றதுக்காகவே சின்ன படம் எடு, எப்படியும் வந்துடும் லாபம் வரும் இல்லையா. தேட்டரில் இருக்க சைக்கிள் ஸ்டாண்டுக்காரனுக்கு லாபம் வருது, கார் பார்க்கிங் காரனுக்கு லாபம் வருது, நமக்கு வராதா, வரும். அதனால் சொல்கிறேன், உன்னே மனசு வெக்ஸாகி சரி இதில் போயிடலாமா அதில் போயிடலாமான்னு போகவே வேணாம், தைரியமாக எடு, உனக்கு நல்ல வெற்றிகள் வரும். சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, சின்ன படம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் வராமையாக இருக்காங்க, பத்திரிக்காரங்க எல்லாத்துக்கும் தான் வராங்க, நல்லா தான் போடுறாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து நல்ல படங்களை எடுங்கள், நம்ம வந்து நல்ல படத்தை எடுக்கணும். திருப்பூர் சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி நல்ல படங்களை எடுக்க கற்றுக்கொள்ளுங்க, ஜனங்களை திட்டாத ஓடலன்னு. விலைவாசி ஒரு காரணமாக இருக்குது, அது வேறு விஷயம், இருந்தாலும் அதை மீறி நம்ம தேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும். ஒரு 4-5 தேட்டர் தான் கொஞ்சம் நல்லா இருப்போல் இருக்கு சொன்னாங்க, 10 தேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சிட்டியில், எல்லா தேட்டருமே நல்லா இருந்தால் ஜனங்க டெஃபினட்டாக போவான். ஏன்னா இப்போ பாதி பேர் இப்போ இந்த ஐநாசா அது என்னது ஐநாக்ஸ் அங்கெல்லாம் வர பசங்க நான் பார்த்தேன், நான் அங்கே வந்தேன், ஒரே ஒரு தடவை போனேன் தேட்டருக்கு போய் பார்க்கணுமேன்னு. அந்த தேட்டருக்கு போகும்போது பசங்க யாரும் படமே பார்க்கல, அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க சைடில். அப்புறம் வாட் வாட் டுமாரோ என்ன ஒய் இன்னொன்று யூமஸ்க்கு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, தயாரி பார்க்கவே மாட்டேறான் ஏன், செலவு பண்ணிட்டு வந்திருக்கான், செலவு பண்ணிட்டு வந்திருக்கான் ஏன், வந்துட்டு பதில் உட்காந்து ஒய் ஒன்று நோ டுமாரோ ஐ கோட் எக்ஸாம் வாட் எக்ஸாம் ஏர் கம் ஆன் டுமாரோ ஐல் புக் த டிக்கெட் ஹியர். ஸோ இப்படி தான் படம் ஓடுது போல இருக்கு ஐநாக்ஸ், ஏன்னா அடுத்த நாள் வேறு புக் பண்ணுறான், அப்போ பார்த்துக்குவான் போல இருக்கு படத்தை, அன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுறான். அது மாதிரி ஒருத்தர் 2 தடவை பார்க்குறாங்களே, அதை நல்ல தேட்டரை பண்ணால்
அதுதான் ஒரு 200 சீட்டோட தேட்டர் ஏசி ரூம் பண்ணிட்டோம்னா போதும், அது பாட்டு ஓடும். இந்த பாப்கார்ன் வேலை ஐஸ்கிரீம் வேலை அதெல்லாம் பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. ஏன்னா கூட வந்திருக்கிறது எதை கை நின்றுதோ அதை வாங்கி தான் தரான். நான் அங்கே பார்த்தேன், நான் சில டைமில் இதெல்லாம் பார்க்குறேன். நான் இந்த செயின் ஸ்நாச்சிங் பண்ணதெல்லாம் பேப்பரில் படித்தேன், செயின் ஸ்நாச்சிங் காலேஜ். ஏன்னா அந்த பொண்ணு காட்டியிருக்கோம், இந்த செயின் தான் வேணும் எனக்கு. யார் கழுத்தில் தொங்குதுறான் அவன் பார்த்துருக்கான், அறுத்துட்டு போயிட்டான் ப்ளஸ். அதனால் அந்த படம்லாம் ஓடுது, அந்த தேட்டர்லாம் நல்லா ஃபுல்லாக தான் போகுது. என்ன ரெண்டு தடவை ஒருத்தன் பார்த்தா எதுங்க, ரிப்பீட்டட் ஆடியன்ஸே இருக்கியாங்க. படமே நான் பார்த்தேன், படம் என் படமே பார்த்தேன். என்ன ஒரு ஒரு முடிக்கு மரியாதை கூட கொடுக்கலையா எனக்கு, பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் வெளியே போய் பேசுகிறான், என்ன சனியும் பேசுகிறானோ தெரில, விட்டா கேட்க முடியும். என் முன்னாடி உட்காந்துருக்கும் போது மட்டும் கேட்குது சத்தம், படத்தில் சைலன்ஸ் சீன் வந்தால் இவன் டைலாக் கேட்குது. அதை நம்மளே சிங் பண்ணிக்க வேண்டியதுதான், இதுதான் இருக்கும் போல இருக்கிறாருன்னு. அது ஒன்று, அதனால் நல்ல படங்களாக கொடுங்க, நல்ல தேட்டரில் கொடுங்க. அந்த தேட்டருக்காரர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தயவுசெய்து சின்ன படத்துக்கெலாம் ஒரு ஷோவாவது கொடுங்க, ஒரு ஷோ கொடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த ஒரு ஷோ கண்டினியூவாக ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னா இது நல்ல படம் நல்ல படம்னு தெரிஞ்சு இந்த படத்தை அப்புறமா நீங்களே 4 ஷோவுக்கு மாற்றிப்பீங்க, 4 ஷோக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த படத்தை பெருசாக ஓடும். ஏன்னா அதுக்காக சொல்கிறேன் நான், தயவுசெய்து சின்ன படத்தை வாழ விடுங்க, கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. யாரும் நான் தேட்டருக்காரங்களை தப்பு சொல்ல, நல்ல படம் சொல்கிறீங்க பாருங்களேன், நல்ல படத்தை பார்த்துட்டு சொல்லுங்களேன். நீங்கள் பெரிய படம் போட்டிருக்கீங்களா அப்போ திட்டுறீங்களா, இது என்ன படம் இது எடுத்திருக்கான் பாரு அப்படின்னு திட்டுறீங்கல்ல. இந்த திட்டாமல் இதெல்லாம் இங்கிலீஷ் படம்லாம் விட்டிங்கன்னா நல்லா ரசிக்கிட்டாவது பார்த்துட்ருப்பீங்க. அதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து இது மாதிரி இங்கிலீஷ் படம்லாம் விட்டிங்கன்னா, வி கேன் டேக் ஈவன் அ ஃப்ரெஞ்ச் ஃபில்ம், வி கேன் டேக் அன் இட்டாலியன் ஃபில்ம், நாட் ஓன்லி அன் இங்கிலீஷ் ஃபில்ம். அதனால் எல்லா விதத்துலேயும் நாமும் முன்னேறி நல்ல, ஏன்னா நல்ல டெக்னீஷியன்ஸ்லாம் புதுசாக சின்ன பசங்க எல்லாரும் வெறியாக இருக்காங்க, வெறியாக இருக்காங்க. அவங்க அவங்க வெறிக்கு நீங்கள் தீனி போடுற மாதிரி கொஞ்சம் எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தால், ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே சப்போர்ட்டோடு இருந்தால் டெஃபினட்டாக தமிழ் ஃபீல்டு தலை நிமிர்ந்து நிற்கும். இன்னும் நிறைய காக்கா முட்டைகள் வரும், நிறைய கோலி சோடாக்கள் வரும், நிறைய வரும் அது மாதிரி படங்கள். அதனால் சொல்கிறேன் நான், ஏன்னா எனக்கு கூட பாருங்கள், இப்போ கோலி சோடா பார்த்துட்டு நம்ம நாங்கள் இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், அனாதை ஆசிரமத்தை வச்சு நாங்கள் பண்ண போகிறோம். அது டெஃபினட்டாக ஜனங்களுக்கு பிடிக்குங்க, சின்ன படமாக ஓடுங்க. அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் தம்பி குமார் அவர்கள் தைரிய மன தைரியத்தோடு இந்த படத்தை வந்து நல்லபடியாக நீங்கள் ரிலீஸ் பண்ணி தியேட்டருக்காரங்கக்கிட்ட சொல்லி அது ஓடும் போது ஓடட்டும், அதுவாக ஓடும். நல்ல மனசோடு ரிலீஸ் பண்ணி, எப்பவுமே சமையல் என்பது தண்ணியில் இருக்கிற டேஸ்ட்டு, பருப்பில் உறுப்பில் அதை உப்பு போடுற டேஸ்ட்டில் இல்லை, வரவங்க நல்லா சாப்பிடணும்னு மனசார சமைச்சோம்னா அதுவே நல்லா இருக்கும். சமையல் சமைக்கும் போதே வந்துட்டான், இவனுக்கு இதை பிண்டி வேற கொடுக்கணும், சாப்பிடவே முடியாது, அந்த வீட்டில் குடிக்க கூட தண்ணி குடித்தா கூட அசிங்கமாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், அதனால் மனதால் எல்லாரையும் வணைத்து கொண்டு தமிழ் ரசிகர்களையும் கேட்டுக்கொள்வது, தியேட்டரில் வந்து படம் பாருங்கன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி, டான்ஸ் மாஸ்டர்லேருந்து ஃபைட் மாஸ்டர்லேருந்து எல்லாருக்குமே சொல்கிறேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அடுத்த ட்ரைலரில் போடும்போது கொஞ்சம் ஃபைட்டையும் போட்டு கொடுங்க. ஏன்னா நான் ஃபைட்டே இல்லாத மாதிரி படம் போடுங்கன்னு நான் நினச்சேன், பே ஒரு ஃபைட்டு தானே, அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டு கொடுங்க. ஏன்னா எல்லா யூனியனுமே வாழணுமே, ஒரு சினிமாவால் தானே 24 யூனியன், 24 கிராஃப்ட், ஏறத்தாலும் 50,000 பேருக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால் என்று சொல்லி என்னுடைய அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி, மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் என்னை அழைத்தமைக்கு உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு விடைபெறுகிறேன், நன்றி. ஒரு படத்தில் இன்வால்வ் ஆக போகும்போது அதில் சின்ன டெவலப்மெண்ட்லாம் சொல்கிறது வழக்கம்தான் எல்லோரும், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதையுமே கேட்கல. அவர் அவர் என்ன நினச்சாரோ அது மட்டும்தான் எடுத்தார், அதுதான் படமாக வந்திருக்குது, எந்த கரெக்ஷன். ஏன்னா ஃபுல் படத்தை வந்து அவர் மைண்டில் வந்து வச்சுருந்தார், ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து எண்டு ஷாட் வரைக்கும் இதுதான் சார் இதுதான் சார் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த கெட்டப் வந்து, சார் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், ஒரு வேறு மாதிரி வித்தியாசமான ஒரு கெட்டப் வேணும் சார் அப்படின்னு. ஏப்பா நான் வந்து ஒரு 15 படம் நடிச்சிருக்கேன், வந்து இன்ஸ்பெக்டராக மட்டும் பல படங்கள் அதில் நல்லா ஓடி இருக்கு, நானாக முடியே வெட்டினதில்லை, அதே ஃபுல் முடியாக வச்சுருப்பேன், முடி கூட வெட்ட மாட்டேனே, என்ன ஏன் அதெல்லாம் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் இல்லை இல்லை நீங்கள் வித்தியாசமான ஒரு கெட்டப் பண்ணி தான் சார் அப்படின்னாரு. நான் இப்போ தான் ஹைதராபாத்லேருந்து வந்தேன்,
தெலுங்கு படம். இந்த கெட்டப்பை பார்த்துட்டு அந்த டைரக்டர் வந்து இதே தான் சார் எனக்கு வேணும்னு சொல்லி அங்கே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பெரிய படம் ஒன்று அது. அந்த மாதிரி இவர் வந்து நான் அங்கே போய் நடித்து ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, நான் தெலுங்கு படம் ஒரு 15-20 படம் நடிச்சிருக்கிறேன். பட் ஆனால் இந்த இவருடைய அந்த தாட்டு தான் வந்து அந்த கெட்டப்புக்காக என்னை வந்து கூப்பிட்டு போய் அந்த படம் பெரிய படம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தெலுங்கில். அது மாதிரி இவருடைய பிடிவாதம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஏதோ ஒன்று அவர் ஒரு மனசில் என்ன நினச்சாரோ அதை சாதிக்கணுன்றதுக்காக அது இந்த படத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதாவது ட்விஸ்ட்டு. இதான் சீனு அப்படின்னு நம்ம நினச்சி அடுத்தது இது வரும் அப்படின்னு நினச்சிருந்தா அது வேறு மாற்றி வரும். அந்த மாதிரி படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு வச்சுருக்கிறாரு. எண்டு வரைக்குமே அது க்ளியராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் இந்த படத்துக்கு வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எல்லாத்துலேயும் மெனக்கெட்டு ஒரு சின்சியராக பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அட்டம்ப்ட் வந்து 100% சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க, உண்மையாக வந்து அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும். இதில் வந்து கேமராமேன் சதீஷ் ஆசிஷர் ரொம்ப நல்லா பண்ணார். எங்கள் மாஸ்டர் விஜய் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் ரிகோ, அவரும் வந்து மியூசிக் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. எங்கள் டான்ஸ் மாஸ்டர் பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு மாஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர். ஆமாம், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு இதில். எனக்கு எதுக்குங்க இந்த டான்ஸு பஞ்சாயத்து அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொன்னாலும் போட்டு கம்பல் பண்ணி என்னை ஆட வச்சு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. வெரி எஃபிஷியன்ட் மாஸ்டர். நான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இதில் வந்து இவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாருன்னு சொல்லி எங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு கம்பெனியில் வந்து அவர் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் பண்ண வச்சோம். அதுலேயும் ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு எங்கள் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர். எல்லாமே டெக்னீஷியன்ஸ் வந்து ப்ராப்பராக இதில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக வர்றதுக்கு உண்டான அத்தனை தகுதியும் இதில் இருக்குது. குமரேஷ்குமாரோட ஒரு எஃபர்ட், அந்த சின்சியாரிட்டி, சின்சியர் அந்த ப்ரொஃபஷனுக்கு என்ன எடுத்துக்கிட்டோமோ அதை வந்து சின்சியராக பண்ணியிருக்கிறதுனாலே இது வந்து நல்லா வந்துடும். இது உங்களுடைய சப்போர்ட்டோடையும் மீடியா சப்போர்ட்டோடையும் உண்மையாக நல்லா வரும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. எத்தனை லாங்குவேஜில் படம் பண்ணாலும், இங்கிலீஷ் படமே பண்ணாலும், தமிழ் படம் தான் எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு சொந்த எமோஷனானார் கேமராமேன் சதீஷ் அவர்கள். அதுதான் தமிழ் சினிமாவோடைய எஃபெக்ட். இப்போ நமக்கும் அப்படி தான். அதுக்கப்புறமா வந்து இந்த எமோஷன் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு காலத்தில் திரைப்பட கல்லூரி நண்பர்கள் வந்து கிராண்டியராக தான் படம் பண்ணுவாங்க, எமோஷன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இவன் கொஞ்சம் வராதுன்னே குறை சொல்லிட்டுருந்தாங்க. அந்த குறையெல்லாம் தூக்கி போட்டவர் தான் வந்து உதயகுமார் சார். அவருடைய எஜமானாக இருக்கட்டும், அவருடைய பொண்ணுமணியாக இருக்கட்டும், அவருடைய சின்ன கவுண்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து படங்கள் கிடையாது, பாடங்கள். இப்போ ரீசெண்டாக அந்த பொண்ணுமணியிலேருந்து ஒரு கான்செப்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு தமிழ் படத்தில் எடுத்து அது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, ஒரு மாமனுக்கும் மருமகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்னு. ஸோ அந்த மாதிரியான வித்தியாசம். ஸோ இந்த எமோஷனோட ஆக்ஷன் வேணும்னா பேரரசு சார். நீங்கள் அவருடைய ஸ்கிரிப்டில் இருக்குது, இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் எனக்காக சொல்லியிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ஒரு டர்ன் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸும் அதுமாக இருக்குது. ஸோ இட்ஸ் அகெயின் வந்து பல பிளாக் பஸ்டர் இருக்குது சொந்தக்காரர் அவர். ரெண்டாவது அப்புறம் ராம்கி சார், நான் வந்து அஸ்வின் கேமராமேனாக இருக்கும்போதே எனக்கு சாரை தெரியும். ஸோ அவங்க அவர் படத்துலலாம் நான் அஸ்வின் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிந்து நல்லா கேமரா ஆப்ரேட் பண்ண தெரிந்த ஹீரோக்கள் அவரும் ஒருத்தர் பிரமாதமாக ஆப்ரேட் பண்ணுவார். ஸோ அந்த டைத்தில் வந்து ஹீஸ் டு இன்ட்ராக்ட் வித் இன் டம்ஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, என்னென்ன பண்ணலாம், எப்போ எப்படி பண்ணலாம். எங்களுக்கு நாங்கள் இப்போ அதிக வெளிநாட்டு படங்களுக்கு வந்து பரிச்சயம் இல்லாத போது அவர் நிறையா படங்கள் பார்த்துட்டு கொண்டு வந்து கொடுத்த, அப்போலாம் விஹெச்எஸ் உண்டு, அதை வாங்கி எங்களுக்குலாம் கொடுத்துருக்காரு, அந்த படம்லாம் பாருங்கள், இட்ல் கைடு யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அண்ட் இங்கிலீஷ் படம்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த இங்கிலீஷ் படத்தை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருந்தாலும் இது இங்கிலீஷ் படத்தை விட பெட்டர் இங்கிலீஷ் படமாக இருக்கணும் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த இசை வெளியீட்டு நான் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஹீரோவோட தொடர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு டைரக்டர் முத முத வந்து அண்ணன் இங்கிலீஷ் படத்தில் நடிக்கிறீங்களன்னார். தம்பி அவ்வளவு சரியாக வராது எனக்கு, இங்கிலீஷ் அரையும் குறையமாக இருக்குது, தமிழே தள்ளாடுது, நீ இங்கிலீஷ் படம் வரையா தம்பி, இல்லைண்ணே இங்கிலீஷ் படம்னு பேர் வச்சுருக்கேன் ஆனால் தமிழ் படம் தான் அப்படின்னு சொன்னோடனே கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தம்பி, அது என்னென்னு கேட்பேன், நானும் சும்மா தான் இருக்கேன், நீங்களும் இப்போ சும்மா தான் இருக்கீங்க, அதனால் கொஞ்சம் நேரம் வேறு பேச்சு பேசுகிறத விட இந்த கதையை பற்றி பேசி அப்படி இப்போ என்ன கதை என்ன வரலாம், கதை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கயான்னு இந்த பையன் சொல்லுவாருன்ட்டு நான் சரி கதையை சொன்னார். பிடிச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி வித்தியாசமாக, எத்தனையோ பேய் படங்கள் வருகிறது, பேயை வச்சு மிரட்டி கொண்டு, இது பேய் இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒரு படம். இப்போ அதுதான் எனக்கு இன்னும் குழப்பமாக இருக்குது, பேய் உண்மையிலே இருக்கா இல்லையா, இல்லை பேயின்னு சொல்லி பந்தா பண்ணுறாங்களா மிரட்டுறானுங்களா, இந்த மாதிரி விஷயத்த மிக தெளிவாக எடுத்துக்கிட்டு, தம்பி இது குழப்பமான விஷயமா இருக்க, எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்கிட்ட சொன்னதை விட மிக தெளிவாக பிரமாதமாக பதஷ்டம் இல்லாமல், ஒரு இயக்குனர் வந்து எந்த மாதிரிலாம் ஒரு ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்கணுமோ, ராத்திரி 12 மணியாக இருந்தாலும் விடமாட்டார், சில நேரம் சண்டையெல்லாம் வந்திருக்கு, என் தம்பி அவசரமாக போகணும், அதுக்கு இங்கே டைம் இல்லைன்ட்டார்.
அந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தாங்க. அதே நேரத்தை கஷ்டப்பட்டுன்னா உடல் உழைப்பில் தான் கஷ்டப்பட்டாங்க, பணத்தில் கஷ்டப்படலை. ஏன்னா எங்களுக்கு சம்பளம் வாங்கும் போதே தெரியும் இந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு. ஒரு நாள் கூட பாக்கி சொல்லலை. அப்படியே அது இங்கே ஒரு மேனேஜர் இருக்கார், எங்கே அவர் இருக்கிறன்னாரு. இப்படி நடமாடுவார், நடமாடுவார். நாங்கள் ஒரு மாதிரியாக பார்த்தோம்னா, இந்த இங்கே பாருங்க, நாங்கள் கொஞ்சம் சோர்வடைகிற மாதிரி தெரியும் போல இருக்கு. நாங்கள் பயங்கரமாக நடிக்கிறது. அவர் ஒரு மாதிரி பார்ப்பார். இப்படி போவார் போகும்போது எனக்கு வேறு என்ன, இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு, இந்த பக்கம் போகிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் உடனே என்ன வந்துடுவேன் இந்த மாதிரியே சொல்லி, இந்த மாதிரியே சொல்லி ஒரு நாள் கூட பாக்கி வைக்காமல் பேசியபடி எல்லா கலைஞர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் எல்லாருக்குமே சம்பளம் கொடுத்தாங்க. நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, நல்லா படம் எடுத்தாங்க, நல்லா சாப்பாடு போட்டாங்க, நல்லாவும் வேலை வாங்கினார். அதுக்காக விட்டு வைக்கலை இதை. எப்போ ஏன்னா இது படம் அப்படி ஒரு கதை இது. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க, படம் வந்து ஒரு தரமான எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம். ஏன்னா படம் எடுக்கிறது இப்போ படம் எடுக்கிறது வர வர ப்ரொடியூசர் குறைஞ்சிட்டாங்கங்கிறாங்க. ஆனால் கூடிக்கிட்டே போகிறாங்க, காய்ச்சிட்டு கொடுத்து மாள முடியலை. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாருமே படம் எடுக்க வந்து அதில் இன்னும் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போகிறது 3 குதிரையாக இருந்தாலும் 10 குதிரை ஓடித்தானே ஆகணும். 10 குதிரை ஓடினா தானே எந்த 3 குதிரை ஜெயிக்குதுன்னு தெரியும். அது மாதிரி கடைசியாக அந்த மாதிரி நிறைய பேர் படம் எடுக்க வந்தால் கூட ஒரு சிலர் தான் அதில் சைன் பண்ணுறாங்க. காரணம் சிலர் வந்து சரியான இயக்குநரிடம் பயிற்சி வராமல் இருப்பார்கள், சில பேர் அவர் இப்படி தானே யார்கிட்ட போய் பயிற்சி பெற்றார், நம்ம போய் முன்னேற முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசையினால் வருபவர்கள், கொஞ்சம் அனுபவம் இல்லாமல் வர்றது, ஆசையினால் வர்றதெல்லாம் இல்லாமல் நல்ல பார்வதி தேவிமார் பேரரசு போன்ற இயக்குநர்கள்ட்ட எல்லாம் பெரிய இயக்குநர் நல்ல ஒரு ட்ரெயின் அப்பாய் வந்தாக்க இந்த முதலாளிகளை காப்பாற்ற முடியும். ஏன்னா முதலாளிகள் உங்களை நம்பி தான் வராங்க, இளைஞர்களை நம்பி வரும்போது நம்ம ஆர்வி டைரக்டர் சொன்ன மாதிரி நல்ல தமிழ் படங்களை, நல்ல தமிழ் மக்கள், நீங்கள் தமிழ் படங்கள் எடுத்து நல்ல தமிழ் வார்த்தைகள் புரிகிற மாதிரி கண்ணதாசன் போன்றவர்களெல்லாம் இலக்கியங்களிலிருந்து சொற்களை எடுத்து மாற்றி போட்டு, நீங்கள் வந்து மற்ற மொழிகளில் தான் வார்த்தை கிடைக்காது, தமிழில் நீங்கள் ரப்பர் மாதிரி அது, நீங்கள் எவ்வளவு இழுத்தாலும் வார்த்தை கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ உள்ள இளைஞர்களுக்கு சில பழைய நூல்களை படிக்கிறதில்ல. நீங்கள் பாட்டு இப்போ கண்ணதாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம், மகாபாரதம், தேவாரம், திருவாசகம், திருப்புகள், திருவருட்பா, திருப்புகள் போன்ற நூல்கள் எல்லாம் எடுத்து வார்த்தைகள் மாறி 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 வரும். நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ வார்த்தைகள் கிடைக்க கூடோன்ற மாதிரி. அதை எடுத்து வெளியே கொண்டு வர இயலாமல் தான் கக்கரி புக்கரினி அதாவது எழுதி ஊரில் சண்டையாக கிடக்கு. ஏன்னா இப்போ தமிழ் பேசுகிற பூரா சரியாக பேச தெரியாமல் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, எது தமிழ்னு தெரியாமல். ஏன்னா தமிழ் மொழிங்கிறது ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு கிடைக்க முடியாத ஒரு சுரங்கம் மாதிரி தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கும். அது தங்கச் சுரங்கம் போல் தமிழ் மொழி என்பது. அதை புரிந்து கொண்டு நல்ல தமிழ் படங்கள் எடுக்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் நல்ல மனதோடு, பணம் செலவழிவை பற்றி கவலைப்படாமல் நல்ல மனதோடு எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா நடிக்கணும், எல்லோருக்கும் நல்லா சம்பளம் கொடுக்கணும் என்ற இப்போ தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் தொலைக்காட்சி நண்பர்கள் மற்ற ஊடகங்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா 100 வருஷமாக கோவால் பல்பொடிக்கு கூட விளம்பரம் இருக்குது. கோவால் பல்பொடின்னு ஒன்று வருது. நான் சின்ன வயசுலேருந்து பல்லுகளுக்கு பல் தேய்ச்சது தான் மிச்சம். அதுக்கு இன்றைக்கு வரையும் விளம்பரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குங்க. அதோட ஒரு பல்பொடிக்கே இவ்வளோ விளம்பரம் இருக்கும்போது ஒரு இவ்வளவு இத்தனை கோடி ₹ போட்டு செலவு பண்ண ஒரு படத்துக்கு விளம்பரம் கண்டிப்பாக தேவை. நல்லா விளம்பரம் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட ரீச் ஆகிற மாதிரி தொலைக்காட்சி நண்பர்கள் மற்ற ஊடகங்கள்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். புது டைரக்டர் அவர் வந்தார்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு பொழப்பு கிடைக்கும், எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை கிடைக்கும், திரைப்படம் நல்லாயிருக்கும். இளைஞர்களை ஊக்குவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில். இளைஞர்கள் வருவதன்னுமே இளைஞருடைய சமுதாயம், அவங்க வந்து நல்ல படங்களை எடுத்து நல்ல மாதிரியாக தமிழ் மக்களுக்கு ரசிக பெருமக்களுக்கு வழங்கணும். ஏன்னா நேரம் குறுகி கொண்டே இருக்கிற காரணத்தினால் இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூல் சாதனை புரிந்து தயாரிப்பாளருக்கு இரட்டிப்பு லாபம் ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் அவர் படத்தை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று படத்தை எடுத்துக்கொண்டு இருந்தால் நான் எல்லாருக்கும் நல்லது. எனவே இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கி இந்த இளம் தலைமுறையிலிருந்து வந்திருக்கிற இயக்குநரை மிகப்பெரிய சிறந்த இயக்குநராக ஆகணும்னா இந்த படம் நல்லா ஓடணும். எனக்கு வந்து ராம்கிஷ் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாருங்கள் அன்றைக்கி இருந்த முடிதான் இன்னும் அப்படியே வச்சுருக்கிறாரு. அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு புறாம வரும். பக்கத்தில் அப்படியே தலையை உரசுனேன். அது உண்மையாக போய்
டைரக்டர் வந்தார், சார் நீங்கள் வந்து ஆடியோ லான்ச் வரணும் அப்படின்னாரு. நம்ம பிஆர்ஓ ஆனந்தன் சொன்னார், என்ன படம் சார் அப்படின்னு. இங்கிலீஷ் படம்னார். இங்கிலீஷ் படத்துக்கு எதுக்கு ஆடியோ லான்ச் அப்படின்னா, இல்லை சார் படம் பேர் இங்கிலீஷ் படம், டைட்டில் தான் சார், நீங்கள் வாங்க சார், யார் சார் ஹீரோனா ராம்கின். ஐயோ கண்டிப்பாக வரேன் சார், அவர் படம் எனக்கு பிடிக்கும், அவரை ரொம்ப பிடிக்கும், சரி வரேன்னு சொல்லி வந்தேன். உண்மையிலே எனக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கு, கேமராமேன் விட்டு விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் இப்படி ஒரு கேமராமேனே கிடைக்கல, எனக்கு கிடைச்சவெல்லாம் வீணாக்கிட்டானுங்க. அவர் சொன்னார் நான் தமிழ் படத்தில் நான் ஃபீல்டில் இருந்து இறந்துட்டேன். உண்மையிலே அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதே மாதிரி தான், தமிழ் படத்திலே நடித்து தமிழ் படத்துக்காகவே தமிழ்நாட்டுக்கே தம் பணத்தையும் கொடுத்து உயிரை விட்டார். அவர் ஒரு மனுஷன் தான். இது மாதிரி தமிழுக்காகவே வாழ்கிறவங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு நான் என்னுடைய அபிப்பிராயம். ரெண்டாவது இந்த இங்கிலீஷ் படம் வந்து ரொம்ப நிறைய செலவழித்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நான் நிறையா பேசணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நிறையா பேர் உட்காந்துருக்காங்க, நான் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பலை. அதனால் என்னை பேச வாய்ப்பளித்த என்னுடைய இயக்குனருக்கும் இசையமைப்பாளர் டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் மற்றும் ஹீரோவுக்கு மற்றும் என்னுடைய அண்ணன் உதயகுமார் சாருக்கும் என்னுடைய இன்னொரு சகோதர பேரரசுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா இப்படிலாம் சொன்னா தான் அடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது சும்மா சொன்னேன். தம்பி பேரரசு தம்பி தான். அவருடைய டைரக்ஷன் சொல்றோட அவர் ஒரு மேற்பார்வையில் நான் திருப்பதியில் ஒரு படம் பண்ணேன் புழுதின்னு சொல்லி, சும்மா என்னை விட்டு விளையாண்டார் பயங்கரமாக. நான் கூட சரி பவர் ஸ்டார்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவார் மாற்ற, அது எந்த ஸ்டாராக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் நடிச்சுதான் அப்படின்னு சொன்னார். வெயிலில் போட்டேன், அதாவது என்னை உருட்டி பறட்டிட்டார். உண்மையிலே அவருடைய இயக்கத்தில் நடிக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன, அதாவது என்ன சொல்கிறதுனா என்னை பட்டியை தீட்டியிருக்காருன்னு சொல்லலாம். இவருடைய மேற்பார்வையில் நான் நடிச்சதில் ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறேன். அதேமாதிரி உதயகுமார் சார் படத்தில் நடிக்க ரொம்ப ஆசைப்பட்றேன். ரெண்டாவது நான் வந்து இந்த சினிப்பில் வர்றதுக்கு எனக்கு முழு முக்கிய காரணம் சொன்னால் அண்ணன் ராதாரவியன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் முத முத ஃபீல்டுக்கு ரொம்ப நேராக அவர் வீட்டுக்கு தான் போனேன். ஆனால் இந்த மாதிரி நான் படம் பண்ண போகிறேன், என்னென்ன பண்ணலாம், என்ன கேரக்டர் பண்ண, ஹீரோ பண்ணலாம், நிறைய முட்டாப்பலாம் அப்படிலாம் பண்ணாரா, நீ வாட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி சினிப்பிள்ளையே கெடுத்துட போகிறேன், ஏன் இப்படி சொல்கிறீங்க, ஏன் பண்ணமுண்ணா, நான் போட்டு என்ன எடுத்தேன், எடுக்கலாம்டா நீ காமெடியாக பண்ணுன்னு சொன்னார். அதே மாதிரி நான் காமெடியாக பண்ணேன். அப்புறம் எனக்கு ஒரு ஆசை, என்ன இவர் என்ன என்னை போய் காமெடியாக சொல்கிறாரு, சரி நம்ம ஒரு வில்லனாக பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட போனேன். ஆனால் இந்த மாதிரி வில்லனாக பண்ண போகிறேன்னாரு. இப்போ எவ்வளோ செலவழிச்சேன்னாரு, ஒன்றும் இல்லைன்னா ஒரு 75 லட்சம் தான் போய் செலவிச்சிக்கேன், போட்டு அதை அப்படியே அனுபவ கொள்முதல போய் நீ போய் வில்லன் இல்லைன்னா பண்ணி வீணாக பணத்தை எனக்கு. நான் அப்போ வெளியே வீட்டு வெளியே வந்து யோசித்தேன், ஒரு பொறாமலை சொல்கிறாரு போல, சரி நம்ம வில்லனாக பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி 3 கோடி தான் சொன்னார் ஒருத்தர். அவர் யாருன்னு சொல்ல கடைசியில் பார்த்தா 6 கோடி விட்டார், படமும் அப்படியே 6 நிற்குது. இந்த மாதிரி தலை சிறந்த ஒரு டைரக்டர்லாம் எனக்கு அப்போ அறிமுகம் இல்லை. கேமராமேனும் உண்மையில் ரொம்ப பாராட்டுறேன். இப்போல்லாம் ஒவ்வொரு ஆடியோ லான்ச் வரும்போது நான் ரொம்ப அப்படியே ரொம்ப யோசிப்பேச்சா, இவங்கெல்லாம் முன்னால் நம்ம கிடைக்காம போயிட்டாங்க, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ திருப்பி ஜனவரிலேருந்து நான் புதுப்படம் எடுக்க போகிறேன், பிரம்மாண்டமாக எடுக்க போகிறேன். கபாடியில் ரஜினி சொல்லுவார்ல, வந்துட்டேன்னு சொல், திரும்ப வந்துட்டேன்னு சொல். கண்டிப்பாக ஜனவரிலேருந்து வருவேன், என்னுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். இப்போ நான் வெளியூர்லேருந்து இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். வரும்போது பேப்பரை பிரித்து பார்த்தா நம்ம சாருடைய படம் இங்கிலீஷ்னு சொல்லிவிட்டு பெருசாக ஃபோட்டோ போட்டு இன்னைக்கு விழாவை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நான் என்ன போனேன், நம்ம நடிச்சிருந்தோம், நம்ம வெளியூரில் இருந்தனால நமக்கு சிக்னல் கிடைக்கல, அதனால் நம்ம வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி ஈவினிங் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அவர் வந்து ஒரு டைரக்டராக வந்து டைரக்ஷன் பண்ணல, கூட பிறந்த சகோதரங்கள் எப்படி நம்மக்கிட்ட பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க, குடும்ப விஷயத்தில் விலாசமாக விசாரித்து பேசுவாங்க, அந்த மாதிரி அவர் வந்து ஒரு கதை இயக்கத்தை இயக்கும்போது கூட சில விஷயங்கள்ல எங்ககிட்ட உட்காந்து பகிர்ந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் டைரக்ஷன்லேயே இறங்குவார். டைரக்ஷன் இறங்கும் போது கூட அவருக்கு அந்த கோபமே கிடைக்கல. ஏன்னாக்கா அவர் இளைஞர், அவர் சாதிக்கணும், சாதிச்சு ஜனங்கள் மத்தியில் எப்படி நம்ம இந்த கருவை கொண்டு போகிறோம், எப்படி ட்ரீட்மெண்ட்டு கொண்டு போகிறோம், இந்த மாதிரியான பல சிந்தனைகளெல்லாம் எங்ககிட்ட நிறைய அலசி ஆராய்ஞ்சி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தை வந்து நீங்கள் வெற்றி விழாவுக்கு கொண்டு வரணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, திருட்டு சிடி பார்க்கக்கூடாது. ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேங்க, நான் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன், அந்த படத்தில் காலையில் 11:30 மணிக்கெல்லாம் தேட்டர்கிட்ட போய் நின்றுக்குவோம், விடியகாலையில் போய் நின்ன உடனே அவங்க என்னங்க டிக்கெட்டே வரல அப்படின்வாங்க. அப்போ இந்த தேட்டர் எந்த தேட்டருன்னு நான் சொல்கிற தேட்டரு அகஸ்தியா தேட்டரு. அகஸ்தியா தேட்டரில் 30 ரூபா டிக்கெட் வந்து 136 டிக்கெட்டு விற்கிது, 25 ரூபா டிக்கெட்டு 78 விற்கிது.
நான் என்ன சொன்னேன் உடனே, என்ன சார் இவ்வளோ கம்மியாக போகுது அப்படின்னு. அவங்ககிட்ட பேச்சு கொடுத்தேன்னா அந்த கவுண்டருக்காரங்களை வந்து சீக்கிரத்தில் கவுண்டரை க்ளோஸ் பண்ணாத அளவுக்கு இருந்தேன். கடைசியில் பார்த்தாக்க எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக எல்லோரும் ஓடியாடுறாங்க அந்த தேட்டரு, அதனால் ஃபுல்லாகுது நமக்கு. அதனால் இப்போ 12 மணி காட்சியை கூட கொஞ்சம் லேட்டாக வச்சோம்னா கூட சில நேரத்தில் அவங்களும் வந்து நமக்கு ஃபுல்லப் பண்ணி திருப்பி அடுத்த படம் எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு தருவாங்க. ஏன்னா நல்ல படம் கூட இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா சீடியில் தான் பார்க்குறாங்க. சீடியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான டீட்டெயில்ஸ் கிடைக்காது. ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி கண்ணை சுருக்கி பார்க்குறாரு, அவர் எப்படி மூமெண்ட்டு கொடுக்குறாரு, என்ன பண்ணுறாருன்ற விஷயமெல்லாம் பெரிய திரையில் தான் தெரியும். அதுக்கடுத்தது இந்த ஆடியோ விஷயங்கள்லாம் பார்க்க போனீங்கன்னா அதில் தெளிவாக அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை இசையமைப்பாளர் எப்படியெல்லாம் அதை நயனமாக கொண்டு வந்து துல்லியமாக சில இசையமைப்பெல்லாம் கொடுத்துருப்பார். அதெல்லாம் எதுலேயும் தெரியும் உங்களுக்கு, தியேட்டரில் பெரிய திரையில் போய் பார்த்தா தான் தெரியும். சின்ன சின்ன டெக்னீஷியன்லாம் நீங்கள் பெரிய திரையில் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் பெரிய திரையில் பாருங்கள், சின்ன திரையை பார்க்காதீங்க. இந்த படத்தில் கேமராமேன் சாய் சதீஷ் சார் அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏன்னா ஒரு பாடலுக்கு விஷுவல் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக கொடுத்து அந்த மியூசிக்கை வந்து மெருகேற்றி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு நன்றி சார். முக்கியமாக இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் குமரேஷ்குமாருக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ ஏன்னா ஒரு படத்தில் 5 சாங் டிஃப்ரெண்ட் வெரைட்டி யாருக்கும் கிடைக்காது. ஸோ இந்த படத்தில் எனக்கு டைரக்டர் குமரேஷ்குமார் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஒரு மியூசிக்கு எப்படி கேமரா பலமாக இருக்கோ அதே மாதிரி நடனம் கொரியோகிராஃபி ஷங்கர் ப்ரோ, மாஸ்டர் ஷங்கர் அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸு. ஏன்னா அவரோட கொரியோகிராஃபி பெரிய பக்க பலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாடல் ஆசிரியர்கள் கானா பிரபா, முத்தமிழ், ஆம்ஸ்ரீ, அதே மாதிரி என்னோடய சிங்கர்ஸ் கானா மைக்கேல், சுதாராஜன், யோகி, ஜெகதீஷ். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ரோக்ராமர்ஸ் ஆர்கேபி சார் அண்ட் அர்ஜுன் பாரதி, அது மட்டும் இல்லாமல் என்னோடய டோட்டல் மியூசிஷியன் க்ரூக்கு என்னோடய தேங்க்ஸ் சொல்லி நான் இது பண்ணல. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு. ஏன்னா உங்களோட உழைப்பு இல்லாமல் இந்த பாடல்கள் வந்திருக்காது. அதே மாதிரி இங்கே வந்த எல்லோரும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் படத்தை, நல்ல ரிவ்யூஸ் எழுதுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் ஆல்வேஸ் இங்கிலீஷ் படத்துக்கு இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நல்லா ரிவ்யூஸ் பண்ணி, நல்லா பூஸ்ட் பண்ணி, நல்ல படத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கறது உங்கள் கையில் இருக்குது. இந்த படத்தில் நான் ராம்ஜி சாரோட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் நிச்சயமாக வந்து, அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச படம். எப்படி வந்து காஞ்சனா ஓ அரமணை ஓடிச்சோ அதே மாதிரி உட்காந்துலேருந்து அடுத்தன்னு எல்லோரும் ரசிக்கக்கூடிய படம். நம்ம டைரக்டர் குமரேஷ் சார் வந்து அருமையாக அதாவது சொல்லி ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லாமல் வேலை வாங்கி படம் சிறப்பாக வந்திருக்கு. இங்கிலீஷ் படம், இங்கிலீஷில் வந்து தலைப்பு இருக்கின்றது, அது இல்லை, இது இன்னையிலேருந்து ஆங்கில படமாக மாறிடுச்சு. ஏன்னா இது வந்து நான் இந்த படத்துக்கு வந்து இங்கிலீஷ் படம் ஏன் நான் தலைப்பு வச்சேன் ரீசன் கேட்டிங்கன்னா, இதில் ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் படத்துக்கான எல்லா விஷயமும் இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் ட்விஸ்ட்டு நீங்கள் இந்த இதை நோக்கி தான் போகுதுன்னா இதை நோக்கி போகவே போகாது. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு சீன் பை சீன் மாறிக்கிட்டே தான் போகும். அவ்வளோ ஃபாஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் படத்தை பார்க்குறப்ப அந்த விஷயம் தெரியும். இந்த படத்தை பற்றியாக நான் முத நன்றி கேட்டுக்க வேண்டியது ராம்கி சார்ட்டு தான். ஏன்னா இந்த மாதிரியான கதைக்களத்தை இவர் தேர்ந்தெடு, இவர் ராம்கி சார் மாதிரி ஒரு 75 படத்துக்கு மேலே ஹீரோவாக நடித்த ஒரு சார் வந்து இந்த படத்தை தேர்ந்தெடுக்கிறது அவ்வளோ சிரமம். ஏன்னா இவருக்கு சொல்கிற முன்னாடி நிறையா பேர்த்து நான் சொன்னேன், எல்லாருமே இந்த மாதிரியான நான் கேரக்டர் வந்து பண்ண முடியாத மாதிரி ரொம்ப ரிஸ்க்கு, நிறையா பேர் இது மாதிரி சொன்னாங்க. ஸோ சார்ட்டை போய் சொல்கிறப்ப சார்ட்டை வந்து நான் ஆக்சுவலாக நான் ஃபோனில் தான் சொன்னேன். ஃபோனில் சொல்லிட்டு இருக்கிறப்ப வந்து, தம்பி நான் வந்து இந்த கதையை வந்து நான் கேட்கலாம் மாட்டேன், எனக்கு வந்து நேரில் வந்து அதுக்குன்னு ஒரு மூடு வேணும், ஒரு ரூமில் உட்காந்தா நம்ம அந்த கதையெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரிங்க சார், ஒரு லைன் மட்டும் நான் சொல்லிடுறேன்னு சொல்லி சொன்னேன். சரி சொல்லுப்பா அப்படின்னாரு. நான் ஃபுல் கதையும் சொல்லி முடிச்சிட்டேன் ஃபோன்லேயே சொல்லி சொல்லிட்டு இருக்கு. ஆனால் சார் வந்து கொஞ்சம் கூட போர் ஆகல, ஃபோனில் ஃபுல்லாக முடிச்சு, தம்பி நான் மொத வாழ்க்கையிலே கதையில் ஃபோனில் கதை கேட்டால் நீ தான்ப்பா, நேரில் வா, நம்ம மீட் பண்ணி மொதல் பேசணும் அப்படின்னாப்புல. நேரில் போனால் இன்னும் நிறையா சந்தேகங்களை கதையில் இருக்குது. துருவி துருவி விசாரிச்சாப்புல, விடவே கிடையாது, துருவி துருவி விசாரிச்சாப்புல, எல்லாம் விசாரித்ததுக்கப்புறம் சொன்னாப்புல, தமிழ் அந்த படத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னாப்புல. அது வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து சார் உங்கள் கெட்டப் வந்து உங்களுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னப்பா கெட்டப், என்னப்பா என்ன ஹேர் அப்படின்னாப்புல அவர். சார் ஐயோ சார், இது ஓய சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் வேணும் சார் அப்படின்னா, தம்பி
என் வீட்டில் வந்து ஒரு முடி கீழே விழுந்தால் கூட வந்து திட்டுவா, நீ வந்து ஃபுல்லாக ஹேரையே வந்து மாற்றணும் முடியும் அது எப்படி அப்படின்னாப்புல. இல்லை சார் கொஞ்சம் நான் அப்புறம் போயிட்டேன் வீட்டு, சரிங்க சார் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக சார் தான் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் சார் என்ன கெட்டப் சொல்ல, நம்ம கெட்டப்ஸ் எப்படியாச்சும் அவர் வந்து அவர் பண்ணிடணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நானே வந்து சிஜி பசங்களை பிடிச்சி, நம்ம நண்பர்கள் சில சிஜி நண்பர்களெலாம் பிடிச்சி அவருக்கு நம்மளே ஏதாச்சும் ஒரு கெட்டப் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அடிச்சு விட்டே இருந்தேன், வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டே இருந்தேன். இவர் ஒரு கட்டத்தில் இவன் தொல்லை தாங்க முடியல ஆசையாக, என்னப்பா உனக்கு பிரச்சனை, உனக்கு ஒயிட் ஏறதானே ஒன்று, அப்போ நான் வந்து உனக்கு பண்ணுறேன், நான் நீ சொல்கிற மாதிரி நான் வந்து பண்ண முடியாது, நீ வந்து எதுவும் மொட்டை அடித்த மாதிரி காமிக்கிற, ஏதோ நடுவில் கோடெலாம் விட்ற, சைடில் ரோடெலாம் விட்ற, இதெல்லாம் முடியாது. நான் வந்து எனக்கு இப்போ நான் ராம்கி வந்து வயசாயிருச்சுன்னா என்ன, இப்போ ராம்கி வயசான ஹேராக தெரியணும். ஸோ என் ஹேர் ஸ்டைலில் தான் வந்து வயசான ஹேரை கொண்டு வருவேன்ட்டு அவரு வந்தால் அவரு தான் அந்த கெட்டப்புக்கு வந்து முத உரிமை உள்ளாள். அதுக்கப்புறம் தான் நான், ஏன்னா என் கெட்டப் எல்லாமே ரிஜெக்டட். அவர் ஒரு கெட்டப் வந்து கனடாவிலேருந்து அந்த விக்கு ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கெட்டப்புக்கு அவர் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் தம்பி நீ வா அந்த கெட்டப் நான் ஓகே அப்படின்னா அவ்வளோ சேரிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சார் வரேன் வரேன்ட்டு இருந்தார். அப்புறம் வந்தார், எப்போதுமே சார் ஆப்போசிட்டில் இருக்க அவர் வீட்டில் தான் பார்ப்பார், ரெண்டுமே அவங்க வீடு தான் ஆப்போசிட்டில் இருக்கு. திடீர்னு வந்து நான் அங்கே வந்தோம்ல ஒருத்தர் கதவை தந்தாங்க டப்புன்ட்டு, அவள் அப்படியே பார்த்தேன் ராம்கி சார், அது யாருன்னே தெரில. ஒரு வேளை வந்து இங்கிலீஷ் படம் வச்சதுனால ஹாலிவுட் ஸ்டாராக மாறினி அந்த கெட்டப்பில் வந்தாரான்னு தெரியல எனக்கு. கோட் செட்டில் அந்த ஹேரில் அவர் வந்தப்போ பார்த்தா வேறு மாதிரி இருந்தாப்புல, சார் இந்த கெட்டப்பே பண்ணிக்கலாம் சார் அப்படின்ட்டேண்ணா. ஸோ அந்த அவர் செலக்ட் பண்ண கெட்டப்பு தான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் தான் அந்த வெள்ளை சட்டை வேட்டிலாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அது மேட்ச் ஆகி ஒரு இதாச்சு. சார் இன்றைக்கி காலைல சொன்னார், தம்பி நான் தெலுங்கில் வந்து ஒரு படம் பண்ணுறேன், 8 கேமரா நான் சுற்றி போகுது, டபுள் கெட்டப்பு வேறு மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு என்னென்னே புரியல அப்படின்னாப்புல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நான் நான் சொன்னேன் சந்தோஷம் சார் அப்படின்னா. ஆனால் அந்த எல்லா கிரெடிட்ஸும் உனக்கு தான் குமார் சேரும், ஏன்னா நீ இந்த கெட்டப்பை முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த ஒயிட்டை இது பண்ணேன். நம்ம ஸ்டில்ஸை நெட்டில் பார்த்துட்டு தான் என்னை கூப்பிட்டாங்க, அங்கே கொண்டு போய் நம்ம சாங் ரெண்டு நான் அவர்கிட்ட நான் சார் வந்து சாங் கேட்டிருந்தார் கொடுத்துருந்தேன், அவரோட ரெண்டு சாங் கொடுத்துருந்தேன். ரெண்டு சாங்கையும் பார்த்துட்டு வந்து யார் சார் அந்த டைரக்டர், இல்லை நம்ம படத்தை பற்றி ரொம்ப பேசினதாகவும் சொன்னாப்புல, இது உனக்கு வந்து இந்த கிரெடிட் சேர்ந்தே உனக்கு மாதிரி ஒன்றால் தான் இந்த இது நடந்துச்சுன்னு சொன்னாப்புல. இது என்னால் நடக்கல, அவரால் நடந்துச்சு, அப்புறம் எங்கள் டீமால் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சொல்லணும்னா இன்றைக்கி இசைன் நாயகன் நம்ம எம்சி ரீகோ, ஃபுல் பேர் எனக்கு தெரியாது, ஏதோ சைன் கேங்கெலாம் என்னை புட்டுருப்பார் அவர் உள்ள, அது ஃபுல் பேர் எனக்கு தெரியாது. ஸோ அவரான பேரில் சைன் இருக்குது. ஸோ அவர் இங்கே வந்து நல்லா சைன் பண்ணுவார்னு இந்த படத்தில் வந்து நல்லா சைன் பண்ணியிருக்காரு, நானும் சைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 சாங்கு மனுஷன்கிட்ட ரொம்ப படாதபடு பட்டாப்புல, அது வேற கதை, ரொம்ப படாதபடு பட்டாப்புல. ஆனால் ரொம்ப உழைச்சோம், ஒரு சாங்க்கு மட்டும் 20 நாள் உழைச்சோம் நாங்கள் லிரிக்ஸில் இருந்து எல்லாமே. இங்கிலீஷ் பட சாங் வந்து சார் ரொம்ப மரியாதைக்கிற ஆர்வி உதயகுமார் சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பட சாங்கை வந்து அந்த ரேப் சாங் ஒன்று பண்ணிட்டு போம், 1 2 3 4 தான் வந்து ராம்கி சார் சொன்னார், அதுதான் உண்மை. 1 2 3 4 தான் சொல்லாப்புல, அங்கே பக்கா சிங்கு வந்துச்சு, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா திரும்ப தெரியும். ஆனால் பக்கா சிங் வந்து பக்காவாக நல்லா வந்துருச்சு சாங்கு. ஸோ எல்லாத்துக்கும் எல்லாமே நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் படம்ன்ற தலைப்பில் ஆங்கில படம்ன்றது மாறிடுச்சு. ஸோ என்னென்னா இன்னைக்கு மதியானம் தான் வந்து எனக்கு படம் வந்து ஆக்சுவலாக யூஏ கொடுத்துட்டாங்க. யூஏ கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப போராடினேன் சென்சாரில், அது எல்லாத்தோட போராட்டம் தான், அதனால் நான் புதுசாக ஒன்று போராடிக்க போகிறது கிடையாது. சரி இப்போ போராடிட்டே இருந்தால் ஒன்று பார்த்தா அது ரிவைஸ் கம்ப்ளீட்னு ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சைடு போகணுன்றாங்க. சரி ஃபஸ்ட்டு 2வது கட்டத்துக்கு போகலாம், அதுக்கு மேலே அதுக்கு மேலே இன்னொரு போகலான்னு சொல்லி ஐடியா வச்சிருந்தேன். ரிவைஸ் கம்ப்ளீட்லேயும் அவனால் இன்னொரு இடத்துக்கு போகலான்ற மாதிரி ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் ரிவைஸ் கமிட்டிக்கே 1 மாதம் ஆகிட்டாங்க. நான் வந்து இது 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக 14 டேஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, 14 டேஸில் பார்த்துருவாங்க. நான் வந்து ஒரு பிளான் பண்ணேன், அது போயிடுச்சு 1 மந்த்துக்கு என் ஆடியோ ரிலீஸே வந்துருச்சு. ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி மதியானம் வந்து உனக்கு கரெக்டாக வந்து ஏதோ எழுதி வச்ச மாதிரி சொன்னாங்க, சார் உங்களுக்கு இன்றைக்கி இது ரிவைஸ் அப்படின்னாங்க. சார் ஆடியோ லஞ்சு இன்றைக்கி தான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உங்களுக்கு எது முக்கியம்னு பாருங்கள், இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை பண்ணிடலான்னு அப்படில, இந்த இதே வேணாம் சார், எதாக இருந்தாலும் நான் இன்றைக்கே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி மதியானம் போனேன். யூ வந்துச்சு, ரொம்ப போராடி நான் வந்து அந்த யூ வந்து வாங்கினேன். அதுக்கான ஒரு விஷயம், ஸோ படம் யூவாகவும் வந்துருச்சு, ஆங்கில படமாகவும் வந்துருச்சு, நல்லாவும் வந்துருச்சு, நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்றது நான் நம்புகிறேன். ஸோ நான் முக்கியமாக எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொல்லி ஆகணும். முதல் எப்போ ஃபஸ்ட்டில் சொன்னாலும் லாஸ்ட்டில் சொன்னாலும் எப்போதுமே வந்து மீடியா நண்பர்களுக்கும் மீடியா தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எப்போதுமே என்னோடய கடமை உண்டு, ஏன்னா என்னோட நண்பர்கள் நிறையா பேர் அதில் இருக்காங்க, அவங்களை எப்போதுமே எனக்கு நன்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆளை வந்து நான் வந்து ரொம்ப பேசணும், ஆனால் வந்து ரொம்ப பேசுனா அவருக்கு பிடிக்காது ஆக்சுவலாக ஸ்பாட்லேயே, ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார், சாட்டு தானாக வந்துடும். அவர் யாருன்னா அவர் கையை தூக்கிடுவார் ஃபஸ்ட்டாக, ஏன்னா அவர் தான் அதுக்கு சொந்தக்காரர், என்ன பேசுனாலும் அவர் தான் பண்ணுவார், நான் பண்ண மாட்டேன்.
சார் இந்த ஆங்கிள் வந்து சார் நம்ம வந்து இப்படி கீழே வச்சு அப்படி மேலே போகிறோம் சார், அப்போ மேலே போய் பண்ணிடலான்னு வருவார், கீழே இதுக்கிடும்ப அப்படின்வார். ஸோ மேலே போய் என்ன பண்ணாலும் அந்த ஷார்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறப்ப இன்றைக்கி எங்களுக்கு ஹாப்பி. ரொம்ப 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 தங்கமான மனிதர். அவர் சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாட்டில் தான் அவர் வந்து எப்போதுமே வந்து படம் பண்ணுன்ற அவரோட ஆசை. எப்போதுமே எனக்கு சுத்தம் உள்ளப்பான்வார், ஏன்னா இங்கே தான் அவர் சொந்தமாக இருக்குது. சுத்தம் உள்ளப்போ அங்கே கூப்பிட்றாங்க, இங்கே பிஸியாக தான் இருந்தார். அது உண்மை. நம்ம ஊரில் எடுத்த பாட்ஷா, தூள், இது எல்லாமே அவர் தான் பெங்காலியில் வந்து ரீமேக்கு சொந்தக்காரர் அவர். ஆக்சுவலாக அவர் அந்த படங்கள்லாம் வந்து கேமரா மேனாக பண்ணியிருக்காரு. ஸோ பெரிய படங்களில் பண்ணிக்கிற தமிழ் படத்தில் அவர் கூப்பிட்றதுல இல்லை, அவருக்கு இங்கே வரதுக்கான சான்ஸே இல்லை, அவர் சுற்றிட்டே தான் இருப்பார். ஸோ நான் அதான் நம்ம இந்த படத்தில் வந்து நிறையா கலைஞர்கள் சேர்ந்ததுக்கு நம்ம ஸ்டண்ட் விஜய் வந்து காரணம். அவரும் வந்து இங்கே இப்போ சார் சொன்னார், ராதாரவி சார் சொன்னார், படத்தில் வந்து ட்ரெய்லரில் ஃபைட்டு போடுங்கப்பான்ட்டு. நான் படத்துலேயே இப்போ ஃபைட் இருந்தால் தான் போட முடியும், ஏன்னா படமே ஃபைட்டாக தான் இருக்கும், சார் இதாக தான் இருக்கும், உங்களுக்கு ட்விஸ்ட்டோட தான் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே ராம்ஜி சாரை சுற்றி தான் அந்த கதை நடக்கும். படத்தில் இன்னொரு ஆப்போசிட் இன்னொரு ஹீரோ பண்ணியிருக்காப்புல, குளிர் 100 டிகிரி சஞ்சய் அவர் வந்து 7 to 8 மூவிஸ் பண்ணிட்டாப்புல. ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. சார் வந்து ஒரு விசே ஒரு கட்ட பஞ்சாயத்துனா அவருக்கு எப்போதுமே கலாய்ப்பு கேரக்டராக தான் இருப்பாப்புல. ஒரு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயத்த அந்த சிங்கமு சாரை பற்றி சொல்லணும். அப்பா அவர்லாம் அவர் என்னன்னு எனக்கு புரியாதுங்க, அவர் யாருமே புரியாது. அவர் வந்து அவர்கிட்ட சீன் சொல்லிட்டோம்னா நம்ம சீன் நடிக்க முடியாது, யாராலையும் அவரோட சீன். சார் நான் ஒரு சீன் சொல்லிடுவேன், சொல்லிட்டு வந்து சார் இதான் சார் உங்கள் சீனு, இப்போ வந்து இவர் வந்து பேசுகிறாரு சார். நான் கூட ஒரு சின்ன சீன் நடிச்சிருக்கேன், ராதரவி சார் சொன்ன மாதிரி நான் வந்து பெரிய சீன்லாம் படத்தில் நடிக்கல, ரொம்ப சின்ன சீன் தான் நடிச்சிருக்கேன், ஒரு ட்விஸ்ட்டுக்காண்டி வந்துருமேன் அவ்வளோதான். ஸோ அவர் சொன்னதான் நானும் எடுத்துக்கிட்டேன், நம்ம நடித்த கதை வேஸ்ட் ஆயிரும், ஏன்னா நம்ம டைரக்ஷனே இனிமேல்தான் தெரிய போகுது, அதனால நடிக்கிறது சும்மா எல்லா ஒரு இந்த பெரிய பெரிய இயக்குநர்களோட இம்ப்ரெஸ் தான். அவங்க ஒரு சீன் வந்துட்டு போகிறோமா, நம்மளும் ஒரு ரொம்ப சின்னதாக தான் அதில் பண்ணியிருக்கோம், ரொம்ப பெருசுலாம் பண்ண கிடையாது. ஸோ சார்கிட்ட வந்து நம்ம ஏதாச்சும் வந்து சீன் சொல்லிட்டோம்னா ஓகேப்போ ஓகே பண்ணுவார். அந்த ஸ்பாட்டில் போகிறப்ப நம்ம சீனையும் சேர்த்து அவரே நடிச்சுட்டு போயிடுவார், நம்மளுக்கு மனசுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதையெல்லாம் கடைசியில் பார்க்குறப்ப படத்தை கொண்டு அப்படியே எந்த இடத்துலையும் போர் அடிக்கிறப்ப அப்படியே அவரோட டாக்கிங்கில் கொண்டு போய் விட்டுருவார். ஸோ எல்லாருமே நல்லா பண்ணாங்க. முதல் நன்றி, கடைசி நன்றி ராம்ஜி சாருக்கு. அப்புறம் ஆர்வி உதயகுமார் சார், அவர் சொன்ன மாதிரி நான் என்றைக்குமே தமிழில் தான் பேர் எடுப்பேன். நம்ம சாங்கும் சார் எல்லா அந்த ரேப் சாங்காக இருந்தாலும் தமிழில் தான் ரேப் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷில் நம்ம வந்து எழுதுறது. சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. நட்டி சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் தான் அந்த ஒரு இதை எழுதணும். சதுரங்கத்துக்கு வந்து சதுரங்க வேட்டைக்கு வந்து நட்டி சார்ன்ற மாதிரி. ஸோ அவர் நாங்கள் போய் பார்த்தப்ப அவ்வளோ எனக்கு நான் 4 மணிக்கு தான் வந்து சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாப்புல. நாங்கள் இன்னொரு சாருக்கு வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு சாருக்கு வரப்போ அந்த வழியாக வரப்போ சரி சார்கிட்ட பேசலாம் ஒரு 3 AM மூணே அவர் அதை ரெடியாக நான் இங்கே தான் இருக்க வந்துருங்க அப்படின்னா அப்பல. ஸோ அவ்வளோ சிம்பிளான மனிதர், நேர்லேயும் சிம்பிளாக தான் இருந்தாப்புல. நாங்கள் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. அவர் இப்போ பண்ண படங்களாக இருக்கட்டும், நடித்த படங்களாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் நேரில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியவர், பவர் ஸ்டார் சார் அவர். உண்மையிலுமே அவர் பேரில் வந்து பவர்க்குன்றது எல்லாத்தையும் தெரியும். ஆனால் நான் போயிட்டு அவரை பார்க்க போனப்போ அங்கே பவர் இல்லை, கரண்ட் போய் தான் இருந்துச்சு. இருட்டில் தான் அவரை பார்த்தேன், இருட்டில் பார்த்துட்டு தான் அவர் வெளில வந்து, அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ ஓகே நான் வந்துடுறேன் அப்பல. இப்போ தான் ஆமாம் ஒரு அங்கே வந்து கரண்ட் கட்டாச்சு, ஆனால் சுற்றி எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இருந்துச்சு. அது என்ன தெரில சார், ஒரு வேளை வந்து என்னன்னு தெரில எனக்கு. ஸோ அங்கே வந்து ஆனால் பிரகாசமாக தெரிஞ்சாப்புல சார், இருட்டாக இருந்தாலும் நீங்கள் பிரகாசமாக தெரிஞ்சிங்க, அது வந்து மாற்றமே கிடையாது, அதான் பவர். ஓகே அப்புறம் பேரரசு சார் ரொம்ப ரொம்ப அவரோட படங்களை பார்த்து நானும் சின்ன வயசில் திருப்பாச்சி படங்கள் எல்லாம் பார்த்து நம்மளும் எல்லாத்தோட ரசிக்கணும் தானே சார் எல்லாம். ஆமாம் சார் நான் ரொம்ப சின்ன வயசு சார் அப்போ இல்லை இல்லை. ஓ சரிங்க சார். அதெல்லாம் பார்த்து ஏன்னா ரெண்டு தலையும் வச்சு எடுத்துட்டாரு, தளபதியும் வச்சு எடுத்துட்டாரு. ஸோ எப்படியாச்சும் அவர்கிட்ட ஒரு ஃபேன்ஸ் வந்து அவருக்கு வந்து இப்போ கண்டிப்பாக வந்து இதாக இம்ப்ரெஸாக தான் இருப்பாங்க. ஸோ நான் ஃபேன்ஸாக இல்லாமல் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தியுமே சரி, ஒரு நானும் ஒரு கேமரா மூலமாக இருந்து வந்து வந்தவன், கேமரா அசிஸ்டண்ட்டாகவும் இருந்து வந்தவன். ஸோ கேமராமேனும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அவரோட வந்து ஒரு படங்கள் இம்ப்ரெஸ் ஆகும், நான் அவரை வந்து கண்டிப்பாக ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு ஆளாக எப்போதுமே நான் பார்க்குறேன். நம்ம சிசர் மனோகர் அண்ணனை பற்றி சொல்லணும், அவர்கிட்ட உள்ள ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய லென்த் டைலாக் சொல்லிட்டாலும்
அவர் ஸ்பாட்டில் வந்து பேசினா ஒரு டேக் தான், டேக் தான், அது லென்த்தாக வந்து எவ்வளோ தான் இருந்தாலும். ஆனால் தனியாக போயிடுவார், எங்கே போகிறான்றது இது ஆளை காணாங்கன்னு பாப்போம், வந்து ஸ்பாட்டில் நிற்பார், ஃபுல் டைலாக் வந்து அடிச்சு விட்டு போயிடுவோம்ல. லொல்லு சபா சார் அவர் பேர்லேயே லொல்லு வச்சுருக்காரு. அப்புறம் நான் அவரை பற்றி என்ன சொல்லணும், ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன் சார், அவரோட காமெடி நீங்கள் ஸ்பாட்டில் இருந்து பார்க்குறப்ப மட்டும்தான் சரி போகிறோம். அந்த என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு அவ்வளவு நம்ம இங்கே எல்லாருமே வந்து, ஆனால் அதை மட்டுமே கேட்டு கேட்டு வாங்கின படத்தில் சார், இதை நீங்கள் பேசுங்க சார், இதை நீங்கள் பேசுங்க சார்ன்ட்டு. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ என்னென்னா எங்கள் மியூசிக் டைரக்டர் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு இந்த படம் மூலமாக வரும்னு சொன்னாங்க, நல்லபடியாக வரணும். எங்கள் எடிட்டர் வந்து ரொம்ப நல்ல ஒரு எடிட்டிங்கை கொடுத்துருக்காப்புல, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ இந்த இதுக்கு வந்தது. அப்புறம் முக்கியமாக நான் வந்து ப்ரொடியூசர்ஸை பற்றி பேசி ஆகணும். ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் சொன்ன மாதிரி செலவு, சிங்கம் சார் சொன்ன மாதிரி வந்து எவ்வளோ செலவானாலும் வந்து கவலைப்படாமலும் கிடையாது சார். ஏன்னா யாராக இருந்தாலும் வந்து செலவாச்சுன்னா கவலை தான் வரும். ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை அவங்க தொட்டாங்கன்னா வந்து செஞ்சுன்னு நினைப்பாங்க. பல பல கடன்பட்டு உடன்பட்டு தான் பண்ணாங்க, அதில் வந்து மாற்றமே கிடையாது. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஆள் தான். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பெண்டிங் வைக்கக்கூடாது நினச்சாங்க. அதனால தான் அவங்க ப்ரொடியூசராக இருக்காங்க, நான் டைரக்டராக இருக்கேன். ஸோ அவங்க அந்த விஷயத்தை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு கிடைச்ச பாராட்டுகள் எனக்கு கிடைச்ச பாராட்டுகளாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வேற நான் வேற இல்லை, எல்லா அவங்க பணத்தை நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன், அவங்க நம்புகிறாங்க, அதுக்கு நான் முழு உழைப்பு நான் கொடுத்துருக்கேன், நன்றி. அவங்க மேடைக்கு வரவே விரும்பலை, சார் வந்து சொன்னதுனால அவங்க வந்து மேடைக்கு வந்தாங்க. ஸோ அப்புறம் இவ்வளோ பெரிய கும்பலாக இருக்கட்டும், இல்லை இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை இந்த பேமெண்ட்ஸை வந்து அங்கேருந்து வரதா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடக்கும், ஒரு ஸ்பாட்டில் போய் முன்னா பேசி ப்ராப்ளம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்கும், இதெல்லாம் உடனிருந்து எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து பண்ணி கொடுத்த எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இப்படின்வாங்க. ஆனால் மேனேஜர்ஸ் மாதிரி எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. ரஞ்சித் சார் இஸ் த ஒன் ஹேண்ட் அண்ட் பழனிப்பன் சார் வந்து அவர் எப்போதுமே வந்து ஒரு எங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. பிஆர்ஓ ஆனந்த் பேரோட நான் நினச்சேன், நான் வந்து படத்தை முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நினச்சேன். படத்தை முடிச்சதுக்கப்புறம் நான் இருக்கேன்டா அவர் ஒரு இடத்துல வந்தாப்புல வந்து பெரிய பெரிய கம்மி கொண்டு போய் விட்டாப்புல, எல்லாமே வந்து சிறப்பாக இருந்துச்சு. படத்தை ரிலீஸ் பண்ணி அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து யூஏவோட உங்கள்கிட்ட யூஏவாக இருந்தது, யூவோட ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு பேசுகிறேன்.